Hello viewers, welcome to Waterfalls channel. இன்னைக்கு உங்களுக்கு அழகான டெக்கரேட்டிவ் ஹேங்கிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இது டெக்கரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு அறிவு பூர்வமான ஒரு ஹேங்கிங்காகவும் அமையப்போகுது. அப்புறம் இதை வந்து ஹேங்கிங் ஃபார் ஆல் அக்கேஷன்ஸ்னே சொல்லலாம். அதாவது இது வந்து ஃபெஸ்டிவல் டைம், தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமுக்கு இது. இது வந்து வீட்டில் சும்மா அழகாக நம்ம தொங்க போடுறதுக்கு உள்ள நிறைய ஸ்டிக்கர்ஸோ, நீங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தால் படத்தையோ வரைஞ்சி வீட்டில் எப்போதுமே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன ஒன்று, இது நான் சரியாக முடிக்கலை, இதை உங்களுக்கு செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து வேர்டிங்ஸ், அதாவது பர்த்டேனா பர்த்டே வேர்டிங்ஸ் கொடுக்கலாம், அப்படி வெட்டிங் ஆனிவர்சரினா அதுக்கேற்ற மாதிரி வேர்டிங்ஸ் கொடுக்கலாம். இதை மட்டும் தனியாக, இதை இது அடியில் பார்ட்டி இல்லாமல் இதை மட்டும் கூட தனியாக நீங்கள் ஹேங் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்றத சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், ஒரு சார்ட்டில் அப்ராக்சிமேட்லி 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு ரேடியஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி இதில் 120 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிள் விரிகோணத்தில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தலைகீழாக வச்சு 120 டிகிரி அப்டியூஸ்க்கு போகணும், அக்யூட் போயிடக்கூடாது, விரிகோணத்தில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த டாட்டை சென்டர் பாயிண்ட்டோட சேர்க்குறோம், இல்லைங்களா? ஓகே, சென்டர் பாயிண்ட்டோட சேர்த்தாச்சு. உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நல்லா டார்க்காக வரைகிறேன். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்ஸை நம்ம சேர்த்துடலாம். எண்ட் பாயிண்ட்ஸை நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடைக்கும், அதாவது மூணு பக்கமும் சமமான ஒரு முக்கோணம். இதுதான் நம்மளுக்கு பேஸ். இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், மூணு பக்கமும் ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு ஒரு சைடை வெளிப்பக்கமாக மடிக்கிறோம், அதே மாதிரி இந்த சைடையும் நம்ம வெளிப்பக்கமாக மடிக்கிறோம், இந்த சைடையும் வெளிப்பக்கமாக மடிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. இதை தான் நான் இப்படி செஞ்சு நான் ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கிறேன். இதேமாரி நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா. இந்த லைன் வரைஞ்சது நம்மளுக்கு வெளியே தெரியணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், அதை ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இதை வந்து நான் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக அதே நேரத்தில் அவங்க படிக்கிறதுக்கு ஏதுவாக அமைகிற மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ குழந்தைகள்கிட்ட காமிச்சு இது என்னம்மா, இது என்ன, இது என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லணும். அதுக்காக வந்து நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ ஏபிசிடி எல்லாம் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இது நான் இந்த ஏரியாவை இந்த விங்கோடு சேர்த்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது அடுத்தது இது. ஓகே, அப்போ அதாவது இப்படி ஒட்டியிருக்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இப்படி கரெக்டாக வர்ற மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளுக்கு ஒரு சைடு ஒரு ரெண்டு பக்கம் விங் மாதிரி இருக்க ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு பார்ட்டு இது இருக்குது. ஓகே, இது நான் செஞ்சு ஏற்கனவே ரெடிமேடாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம், இங்கே க்ளூ போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான வேலை. ஓகே, க்ளூ போட்டாச்சு. இப்போது இதுக்கு கூடால இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ரெண்டு விங் கிடச்சிருக்கு இல்லையா. இந்த ரெண்டு விங்கையும் மறுபடியும் இங்கே நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து இங்கே ஒன்று, அதுமாரி இங்கே ஒன்று. ஓபி இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். சரி,
இப்போ நம்மளுக்கு ஒரு டோம் கிடச்சாச்சு. இது வந்து நம்மளுக்கு கீழ் போர்ஷன். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறது கீழ் போர்ஷன். அதனால தான் இதெல்லாம் இப்படி நம்மளுக்கு இந்த கீழ் போர்ஷனுங்கும்போது இந்த சைடு மேலே வர்ற மாதிரி நம்ம படம் வரைகிறதோ எது என்னாலும் அந்த சைடை பார்த்துக்கணும். இது தலைகீழே வந்துடக்கூடாது. இப்போ நம்ம இப்படி பண்ணுறது இல்லை, இது நம்ம இப்படி பண்ணுறோம். இது வந்து கீழே உள்ள பேஸு. டாப் வந்து அதே மாதிரி நான் ஒட்டியிருக்கிறேன். கொஞ்சம் பார்த்து டாப் எல்லாம் சேர்த்து அதே மாதிரி நான் ஒட்டினது மாதிரியே பார்த்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டையும் சேர்த்து ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பால் கிடச்சிடும். இது வந்து இது ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பால் கிடைக்கும். இந்த பாலை குழந்தைங்க கையில் கொடுத்து இது என்னது இது என்னது வாட் இஸ் திஸ்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பால் அல்லது இதை ஹேங்கிங்காக கூட மாட்டி அதை அந்த குழந்தைங்களை அடிக்கடி டச் பண்ணாமல் நம்ம குழந்தைகள்கிட்ட காமிச்சு இது என்னதுன்னு கேட்கலாம். நான் வந்து இப்போ இதை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரெண்டு டோம் மாதிரி இருக்கு இல்லையா, பண்ணியாச்சு. இதுக்கிடையில் நான் வந்து இதை இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இயர்ரிங், என்னோடய டாட்டரோட இயர்ரிங். அதை வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஒரு ஹேங்கிங் இருந்துச்சு அதோட சேர்த்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணி இது வழியாக எடுத்து அதை இதுக்குள்ளே நுழைச்சி நான் இப்படி கொண்டுட்டேன். அப்போ நம்மளுக்கு இப்படி கிடைக்குது. இது ரெண்டும் அதுக்கு அது நுழைச்சதுக்கு அப்புறம் சரிங்களா, இது வந்து கீழே இருக்குது. இது வழியாக வந்து நுழைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம ஒட்டணும். முதல்ல ஒட்டிடக்கூடாது. இப்போ நுழைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒட்டும்போது ஒட்டினா நம்மளுக்கு இது மாதிரி நான் காமிக்கிறேன், இது மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ நான் இந்த ஹேங் பண்ணுற அந்த த்ரெட்டை உள்ளே நுழைச்சாச்சு. இது இந்த இடத்தையும் நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணோன்னே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேங்கிங். இப்போ நான் உங்களுக்கு வந்து கோடு போட்டிருக்கிறேன். இனி உங்கள் கற்பனை திறனை பயன்படுத்தி ரோடு போடுறது உங்கள் வேலை சரிங்களா. என்னையா உட்காந்துருக்குறீங்க, போய் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. வரப்போகிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸு செஞ்சு செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.